தமிழனுக்கு அண்ணன் இருக்கின்ற வீர முழக்கம் விட்டு ஆண்டு வருகிற அண்ணன் தம்பி இருவரும் அப்படி இருக்க என்னுடைய தந்தையின் பெயரை கொண்டுவம் தாயின் பெயர் காணம்மாள் எனக்கு கலவமும் செல்லவமும் கொண்டு சொல்லப்பட்ட மூன்று பாடல் பாடல இருந்தார்களா எங்கு வடக்கு வெகு தூரம் பாண்டூர் பப்பதேசம் கொத்துவலாறு கம்பளிமடி என்ற ஊர்களில் வாழ்ந்து வந்தார்களாம் அப்பொழுது ஆர்காட்டு நலத்திற்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகவும் நீண்ட நாள் மழை பெய்யாத காலத்தினால் அதிகம் பஞ்சு வந்த காரணத்தினாலும் அந்த வளர்ச்சியை விட்டு தெரிஞ்சிட்டு நோக்கம் புறப்பட்டார்களா அப்பொழுது அங்கே அப்படி புறப்படும் வேளையிலே இவங்க குளங்காக்கம் தேவன் தேவ சக்கரமான சென்று போயிட்டார்களாம் அப்பொழுது குளங்காக்கம் தேவன் கூறியதாம் பழகா நானும் உள்ளது என்று தெரிவித்ததாம் அதற்காக ஒரு பச்சை மூங்கில் வெட்டி அந்த மூங்கில் ஒரு கூடை செய்து அந்த கூடையின் மீது இவன் குளங்காக்கம் தேவன் தேவ சக்கரமான அமர வைத்து என்னுடைய பாட்டியான முத்தமத்தில் வந்து புறப்பட்ட இழந்து உடந்து சுட்டு தெரிஞ்சு செய்ய பார்க்க மாட்டேன் என்னுடைய அப்படி செல்லும் பொழுது பசியின் காரணத்தினால் செக்கலாங்குடி என்னும் ஊரில் இவர் குளங்காக்கம் தேவன் தேவ சக்கரமாலை இறக்கி வைத்து விட்டு மறுநாள் காலையில் அன்ன ஆகாரம் அறிந்து விட்டு என்னுடைய குளங்காக்கம் தேவன் தேவ சக்கரமாலை தூக்கி ஆனால் குளங்காக்கம் தேவன் எழுந்திருக்கவில்லையா ஏன் எழுந்திருக்கவில்லை என்று கேட்கும் பொழுது இந்த இடம் மிகவும் அழகாக உள்ளது என்று அமர்ந்து விட்டதாம் அந்த இடத்திலே நமது குளங்காக்கம் தேவன் தேவ சக்கரமாலைக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று அந்த இடத்தை யாருக்கு சொந்தமான இடம் என்று கேட்டார்களாம் அப்பொழுது அங்கிருந்த மக்கள் கூறினார்களாம் இது அந்த எட்டை பத்தை சேர்ந்த எட்டப்படாயிரத்துக்கு சொந்தமான இடம் என்று கூறினார்களாம் உடனே என்னுடைய பாட்டல் பாகம் தந்தை பாகம் ஓடி சென்று அந்த எட்டை பத்தை சேர்ந்த அந்த எட்டப்படாயிரத்தை எடுத்து விளைவிட்டார்களா அப்பொழுது என்றும் ஆறு மரக்கால் அரிசியும் ஒரு குடம் பாலும் ஒரு கொம்பெல்லாம் முழக்காயும் அக்கா முத்துராசி பிறந்திருக்கின்றார் பொம்மி திம்மி பாஞ்சாலி என்று சொல்லப்பட்ட பெண்மணிகள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள் எனக்கு பின்பதாக குமாரசாமி என்பவன் பிறந்தான் அவன் சிறிது காலம் வாய்ப்பேச முடியாத காலத்தினாலும் ஆவார பூமதத்தில் வாய்ப்பேச காலத்தினாலும் அவனுக்கு ஊவையோட ஊவத்துறை பாண்டிய ஊவத்துறை பாண்டியர்கள் பெயர் அவர்களை சூட்டினார்கள் ஒரு நாள் சமயமாக என்னுடைய தந்தை எங்களை அன்போடு அழைத்து மகனே கட்டவம்மா உங்களுக்கும் வாலிபர்கள் வந்து விட்டதை கருதி கைவரிசை தடிவரிசை கத்தி சண்டை கம்பு சண்டை வாழ்வீச்சு யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் என்னுடைய
தாங்கள் எத்தனை வார்த்தை எடுத்துரைத்தாலும் லத்தாரை எத்தனை பொறுத்தாக்கிறான் ஒருபோது கப்பம் கட்ட மாட்டேன் வந்து அப்படி மனுஷனோடு எங்களது குலவழக்கப்படி காலையில் காலை வேட்டையும் மாலையில் உயிர் வேட்டையும் ஆடுவது வழக்கம். ஒரு நாள் சமயமாக மாலை வேளையில் உயிர் வேட்டைக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது ஏழு நாய்களானது ஒரு உயிரை பின்பற்றி சென்றது. எப்படி ஏழு நாய்களானது ஒரு உயிரை பின்பற்றி சென்றது. ஒரு இடத்திற்கு சென்ற உடனே அந்த ஒரு உயிரப்பட்டது ஏழு நாய்கள் இடத்தில் இருந்தது. அப்பொழுது என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு முயலாகப்பட்டது ஏழு நாய்கள் எதிர்த்து இருக்கின்றதை. அந்த மண்ணை தொட்டவன் அந்த முயலுக்கே அவ்வளவு வீரம் இருக்கும் என்றால் அந்த மண்ணுக்கு எவ்வளவு வீரம் இருக்காது. அது எந்த மண் என்று அங்கே இருந்த மக்களை பார்த்து கேட்டோம். அப்பொழுது அவர்கள் இது கைசர் மண், செம்மலன் மேடு என்று கூறினார்கள். அந்த செம்மலன் மேட்டின் மீது ஒரு அழகான கோட்டை கட்டி அந்த கோட்டை அவன் இடத்திற்கு பாய்ச்சலர் குறிச்சி என்ன அப்பொழுது அந்த டாக்டர் சொல்லக்கூடியவன் என் பின்னால் பயந்து ஒளிந்து கொண்டு கட்டவம்மா
தமிழ்நாட்டின் கலாச்சார வரையில் அவர்களை மடியப்படுத்தி இழுத்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் வெட்டமா என்று என்னை பார்த்து கேட்டார். அப்பொழுது என்னுடைய தம்பியின் முகத்தை பார்த்தால் கண்கள் சிவந்திருந்தது, மீசையானது துடித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது தம்பி சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய தம்பியை சாந்தப்படுத்தினேன். எனது தம்பியும் சாந்தமான மீண்டும் அந்த ஜாஷுவனை சொல்லக்கூடியவன் தந்த சூழ்ச்சியமாக இனி இவர்களை விட்டு வைத்தால் நமது தலையும் தப்பால் என்று கருதி துப்பாக்கி வீரங்கில் அனைத்தையும் காட்டி எங்களை நிறுத்தி எங்கள் இருவரையும் ஒரு அறையிலையும் மதிப்பைக்குரிய மந்திரி தீவான் தானாவதிப்பிலே ஏழாவது அறைக்கு அப்பால் உள்ள அறையிலையும் அழைத்து சென்று நாங்கள் தப்பித்து வர எந்த ஒரு மார்க்கமும் இல்லை. அப்பொழுது எங்களது குளம் கேட்கும் தேவன் தேவி சக்கரவர்த்தி உதவிக்காக வைத்தோம். அம்மா பாஞ்சாலி பரசக்தி நாங்கள் இந்த எல்குறச்சாலை எங்களை சிறைபிடித்து விட்டுள்ள தாயே எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று உதவிக்காக வைத்தோம். அப்பொழுது குளங்காட்டும் தெய்வம் எவ்வளவு முயற்சித்தும் கோட்டை நெருங்க முடியவில்லை. காரணம் கோட்டை சுற்றி தீட்டு துணையை கட்ட சென்று தொடர்ந்து தீட்டு துணையை கட்டி சென்று விட்டார். அப்பொழுது எனது வளர்ப்பு மகனான பகவர் வெள்ளைத்தேவன் அந்த வல்ல நாட்டு அரண்மனையில் பால் சாதம் உண்டு நித்திரை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவரது கனவில் சென்று மகனே வெள்ளைத்தேவா உடைய தந்தையர்கள் அந்த ராமநாதபுரம் எழுகுட சிறைச்சாலை சிறைபிடித்து விட்டனர், இங்கு உண்டு உறக்கமா என்று தட்டி எழுப்பிய ரமபுரங்கே உடனே எனது மகன் விழுக்கின்ற இருந்து வெள்ளப்புறவிலை தவறி செய்து குறுக்கோடியாக வந்து அந்த ராமநாதபுரம் எழுகுட மதிப்புக்குரிய மந்திரி தீவன் தானாவதி பிள்ளையை மட்டும் காணவில்லை, யார் விஷயம் என்று ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது அந்த பச்சை மரத்துக்கு கவலையை கட்டியது, இது நல்லதற்கா அல்லது கெட்டதற்கா என்று ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது பட்டத்து நாயக்கர் கோணாங்கி நாயக்கர்கள் அழைத்து குறிபார்க்கின்ற வேலையிலே பட்டத்து நாயக்கர் கூறினார், உங்களது மந்திரியாகப்பட்டவர் 40 நாட்களுக்குள்ளோ 41 தினத்திற்குள்ளோ மீண்டும் உங்கள் அரண்மனை வந்தேன் சொல்வார் என்று கூறினார். அவர் கூறியது பிரகாரம் 41 தினத்திற்குள் மீண்டும் எங்களது மதிப்பிற்குரிய மந்திரியானவர் அரண்மனை வந்தடைந்தார். அவரை வாருங்கள் என்று வரவேற்றேன். அப்பொழுது அவர் வந்ததும் வராதுமாக தனது பால் மலமணியான பாலகன் சிவசுப்பிரமணியனுக்கு காது குத்து திருமணம் நடத்த வேண்டும் என்று என்னிடம் பொண்ணு போடவும் கேட்டார். அப்பொழுது நானும் ஆரக்குளம் ஜாலிக்குளம் கம்மாய் பெரியவில்லை என்னிடம் இருப்பது 40 ஏக்கரா நெல் அது பாயசம் பந்திக்கும் காலதம் அண்ணா என்று கூறிவிட்டார். அப்படியானால் என்ன பொருள் தரு என்று கூறினேன், அது தீவிட்டு என்னைக்கும் காணாதவன் என்று கூறிவிட்டார். அப்படி போதல போதல் என்றால் எங்காவது சென்று நெல் வட்டி கொள்ள கடலுக்கு வாங்கி வாருங்கள், அந்த கடலை நாளில் கட்டுகிறேன் என்று தெரிவித்தார். என் கையில் இருந்த பட்டாவளை அடையாளமாக பெற்று நெல் வாங்க சென்ற மந்திரி இன்னும் காணவில்லை, யார் விஷயம் என்று ஒன்றுமே புரியவில்லை. இப்பொழுது மந்திரி வரவை எதிர்பார்க்க வேண்டும், அதற்கு முன்பதாக என்னுடைய தம்பி உபத்திரைப்பாடியை சந்திக்க வேண்டும். இதோ இப்பொழுது எனது அரண்மனை பகலை அழைத்து தம்பி உமத்துறைப்பாளையர் அழைத்து வரும் முறை கட்டளை என்று இப்பொழுதுனால் அழைத்து வருகின்றேன் என்று பகலை இப்பொழுதுனால் மண்ணுலகம் சேர்ந்த